மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் தேமுதிக நிர்வாகி இல்ல திருமண விழாவில் கலந்து கொள்ள வருகை தந்த கழக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்திற்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தேமுதிக ஒன்றிய செயலாளர் சமுத்திர பாண்டியன் மகன் விக்னேஷ் திருமண உசிலம்பட்டியில் உள்ள கே எஸ் மஹாலில் நடைபெற்றது. இதில் கலந்து கொள்ள மதுரை வந்த திருமதி பிரேமலதா விஜயகாந்திற்கு விமான நிலையத்தில் மதுரை மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து விழா நடைபெறும் உசிலம்பட்டிக்கு கார் மூலம் சென்ற அவருக்கு மதுரை புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளர் கணபதி தலைமையில் மேளதாளம் முழங்க சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. சாலையின் இருபுறமும் தேமுதிக தொண்டர்கள் திரளாக நின்று உற்சாக வரவேற்பு அளித்தனர். ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வாகனங்கள் அணிவகுக்க செண்டமேளம் முழங்க கழக பொருளாளர் ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டார். ஊர் தோட்டத்துல ரோசா பூ பூத்திருக்கு தமிழனுக்கு தங்க தமிழனுக்கு பச்சை தமிழனுக்கு இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் இருந்த தேவர் சிலைக்கு பிரம்மாண்ட மாலை அணிவித்து மரியாதை செய்தார். அப்போது தொண்டர்கள் வேண்டுகோளுக்கு இணங்க அவர்களுடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டார். பொட்டு வச்ச தங்க கொடம் ஊருக்கு நீ மகுடம் நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரோம் ஜோரான தங்கரதம். இந்த நிகழ்ச்சியில் தேமுதிக துணை கழக செயலாளர் பார்த்த சாரதி, கழக உயர்மட்ட குழு உறுப்பினர் பாலன், மாநில தொழிற்சங்க பொருளாளர் முஜிபுர் ரகுமான், கழக விசாரணை குழு உறுப்பினர் அழகர் சாமி, மதுரை புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளர் கணபதி, மதுரை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் பாலச்சந்திரன், மதுரை மாநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் கவியரசு, மதுரை மாநகர் தெற்கு மாவட்ட செயலாளர் சிவமுத்துக்குமார் மற்றும் தேமுதிக நிர்வாகிகள் பங்கேற்றனர்.